யாஸ் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரி பார்வையிடுகிறார் மேலும் யாஸ் புயலின் பாதிப்பை எதிர்கொள்வதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையின் நூற்று ஆறு குழுக்களையும் அவர் நியமித்துள்ளார் யாஸ் புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாதிப்பின் மதிப்பீடு மற்றும் இது சம்பந்தமான விஷயங்கள் குறித்து அதிகாரிகள் விரிவாக விளக்கம் அளித்தனர் தலா நாற்பத்தாறு குழுக்கள் என வங்கம் மற்றும் ஒடிசாவில் நியமிக்கப்பட்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையின் மொத்தம் நூற்று ஆறு குழுக்கள் ஆயிரம் மக்களை மீட்டதாகவும் சாலைகளில் விழுந்திருந்த சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மரங்கள் கம்பங்களை அப்புறப்படுத்தியதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரமும் தொடர்பு சேவைகளும் மீண்டும் வழங்கப்பட்டு விட்டதாகவும் புயலினால் ஏற்பட்ட சவால்களை திறம்பட எதிர்கொண்ட மத்திய மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த முகமைகளின் சிறப்பான பங்களிப்பை பிரதமர் பாராட்டினார் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை விரைவில் திரும்புவதையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையாக நிவாரணங்கள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் பிரதமரின் முதன்மை செயலாளர் அமைச்சரவை செயலாளர் உள்துறை செயலாளர் எரிசக்தி செயலாளர் தொடர்பு செயலாளர் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தின் தலைமை இயக்குநர் மற்றும் இதர உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதற்கிடையே யாஸ் புயல் நேற்று ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடையே கரையை கடந்த அப்பகுதிகளில் பலத்த சேதத்தை விளைவித்தது வடக்கு ஒடிசாவில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மின் விநியோகத்தை முறைப்படுத்தும் நடவடிக்கைகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சுந்தர்பன்ஸ் பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன கிழக்கு மேதினிப்பூர் பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களான திகா மேண்டர் மோனி தாஜ்பூர் சங்கராபூர் ஆகியவை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன அப்பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை மீட்புப் படையினர் மீட்புப் முழு முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாநில நிர்வாகம் ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளது